ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய வருஷ வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2020க்குள்ள பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்து இந்த நாளை காணத்தக்க கிருபையை தந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த நம்மை ஆசீர்வதித்ததினாலே நான் கர்த்தரை துதிக்கிறேன். பிரியமானவர்களே, இதுவரை கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கடந்த வருஷம் முழுவதும் காத்தவர் இன்னொரு புதிய ஆண்டை சந்தித்து இந்த ஆண்டிலும் தொடர்ந்து முன்னேறி கடந்து போக முடியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய மகிமையை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை இந்த வாரத்தில் நிறைய வாக்குத்தத்த செய்திகளை கேட்டிருக்கலாம். தேசத்தில் நடக்கிற காரியங்களை நம்ம தேசத்தில் உள்ள தீக்கதரிசிகள் அறிவித்திருக்கலாம். அதே நேரத்தில் நிறைய இடங்களில் சோசியல் மீடியா மூலியமாய் கர்த்தருடைய வாக்குத்தத்த செய்திகளை நீங்கள் கேட்டு கொண்டு வரலாம். கர்த்தர் உங்களை அந்த வார்த்தைகளின் படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆனால் இந்த ஆண்டு நாம் தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்காக தியானம் பண்ணி நாம் ஜெபிக்க போகிறோம். எனக்கு கர்த்தர் இப்படி சொன்னார், அந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். காரணம், அந்த படி செய்தால்தான் நம்ம காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், நம்ம குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவார், நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காத பண்ணுவார். நமக்கு விரோதமாய் எத்தனை காரியங்கள் எழும்பினாலும் அவைகளுக்கு முன்புதாய் நம் தலை குனியாதபடி நிமிர்ந்து நடக்கக்கூடிய பாத்திரமாய் கர்த்தர் மாற்றி தம்முடைய இரக்கங்களை விளங்க பண்ணி மகிமையான முடிசூட்டி பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டு வந்த வருஷத்தில் எனக்கு தந்த வார்த்தையை பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1:23 வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. The following day, Jesus wanted to go to Galilee and he found Philip and said to him, Follow me என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பற்றி வா என்பதாக அவரை அழைத்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதே போல் அநேகரை கர்த்தர் அழைத்ததையும் வேதத்தில் நமக்காக சுற்றி காண்பிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த வருஷத்தில் இயேசுவை தெளிவாய் நீங்கள் பின்பற்ற அர்ப்பணித்தால் ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். தொடர்ச்சியாய் நம்மை வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் குறைகளை நிறைவாக்குகிறவர். ஆனால் நீங்கள் அவரை பின்பற்றுவதற்கு கவனமாயிருக்க வேண்டும். சாதாரணமாய் பின்பற்றுகிறது வேற, ஆண்டவர் சொல்லுகிறபடி நடக்கிறது வேற. தேவ திட்டங்களை ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்து கொண்டு அதன்படி செயல்படுவதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய போகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரும் காரியத்தை முன்கூட்டி அறிவித்து நம்மை நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் கலங்கணும்னு அவசியம் இல்லை, குழப்பம் அடையணும்னு அவசியம் இல்லை, பிரச்சனைகள் நடுவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆவியானவருக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தால் அவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் குறைகளை நிறைவாக்குகிற தேவன். அவர் தம்முடைய மகிமையால் நம்மை விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சாத்தானின் தந்திரங்களுக்கு விலகி காத்து அற்புதமான பாதையில் முன்னேறி கடந்து போவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, வழி இதுவே, இதில் நடுவுங்கள் என்று ஏற்கனவே பழைய ஏற்பாட்டின் காலங்களில் அவர் உரைத்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவரை நீங்கள் உன்னிற்று கவனித்து அவர் சொல்லுகிற ஆலோசனையின் பிரகாரம் நடக்க ஆரம்பித்து விட்டால் உங்க தோல்விகள் தொடர்ந்து ஜெயமாக்கப்படும். எத்தனை நெருக்கங்கள் உங்க வாழ்க்கையில கடந்து வந்தாலும் அவைகளை லகுவாய் தாண்டி போவதற்கு கர்த்தர் உதவி செய்து வழிகளை திறந்து குறைவைகளை நிறைவாக்கி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறி போகும், உங்க குறைகள் நிறைவாக்கப்படும். ஆகையால் தான் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் உன்னிற்று கவனிக்க வேண்டும். அவரை புரிந்து கொள்ளுகிற தன்மையை உங்களுக்குள்ளே நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆவியானவர் பேசுகிற காரியத்தை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்தி கொண்டால் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நம் அருகாமையிலே இருக்கிறார். அவர் இரக்கங்களை காண்பித்து தயவை பாராட்டி அவர் தொடர்ந்து நம்மை பாதுகாத்து
ஒவ்வொரு காரியத்திலும் நன்மை பாராட்டி கிருபைகளை தந்து ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த உலகத்தில் அவரை மாத்திரம்தான் நீங்கள் நம்பி செயல்பட வேண்டும். மனுஷர்கள் எல்லாம் பொய் சொல்லி விடுவார்கள், மனமாறி விடுவார்கள். இப்போது உங்களோடு கூட இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களை விட்டு விலகி போகக்கூடியோம். ஆனால் கர்த்தர் ஒருவர் உங்களை விட்டு விலகாது நிற்பார். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் மனம் மாறி விடுகிற மனு புத்திரனும் அல்ல. இந்த 2020 ஆண்டில் ஆண்டவரை பின்பற்ற நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தேசத்தில் பலவிதமான சம்பவங்கள் நேரிட போகிறது, அநேக நெருக்கங்கள் நமக்கு உண்டாக போகிறது. அந்த நெருக்கத்தின் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஞானத்தை தருவார், பலத்தை தருவார், கிருபை தருவார், தாளந்துகளை தருவார், மனுஷ தெய்வை கட்டளையிடுவார், இரக்கங்களை வழங்க பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்ம வழிகளை வாய்க்க பண்ணி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டால் ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை தொடர்ந்து உங்க வாழ்க்கையில விளங்க பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவரை பின்பற்றினவர்கள் இதுவரை தோல்வி கண்டதாய் சரித்திரத்தில் இல்லை. வேதத்துல ஒரே ஒருவனை பார்க்கிறோம், ஆண்டவரை தேடி வந்து, இயேசுவே நான் நித்திய ஜீவனை அடியும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டதாகவும், ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா என்று அவனுக்கு சொல்லும் போது, ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியால் அவனுக்கு மனம் இல்லாமல் திரும்பி போனான் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவன் ஐஸ்வர்யம் ஆண்டவரை பின்பற்றுவதில் அவனை தடுக்கினது என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக, இல்ல பேஸ்புக் மூலியமாக, இல்ல யூடியூப் மூலியமாக, இல்ல கிரேஸ் டெலிவிஷன் ஆப் மூலியமாக இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, பணத்தை பின்பற்றி போகாதபடி, ஐஸ்வர்யங்களை பின்பற்றி போகாதபடி, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை பின்பற்றி போகாதபடி, இயேசுவை பின்பற்ற உங்கள் அர்ப்பணித்துக் கொண்டால் நிச்சயமாய் உங்கள் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். அவர் உங்களோடவே பேசுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஆலோசனை நீங்கள் நாடும் போது, அவரை நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் கேட்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசி தெளிவான பாதையில நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியங்களாயிருக்கலாம், இல்ல குடும்ப காரியமாயிருக்கலாம், இல்ல ஊழிய சம்பந்தப்பட்ட காரியமாயிருக்கலாம், பிசினஸுக்கு சம்பந்தப்பட்ட காரியமாயிருக்கலாம், எதுவாயிருந்தாலும் அவரிடத்தில் சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் அவருடைய ஆலோசனை பெற்று நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது தோல்வி இல்லாமல் கர்த்தர் ஜெயத்தை கொண்டு வருவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். பல நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். அது நடுவில் நீங்கள் அவரையே நம்பி இருக்கும் போது அவர் வழிகளை திறந்து நடத்துவார், சூழ்நிலைகளை மாற்றுவார், உங்க தேவைகளை சந்திப்பார். அவர் எந்த காரியத்தை சொல்லி நடப்பிக்கிறாரோ அதன் தேவைகளை அவரே சந்திப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அப்போ நம்ம கை ஏந்தாதவர்களாய் கொடுக்கக்கூடியவர்களாய் மாற்றுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். உன் குறைகளை அவர் நிறைவாக்குவார், உன் வல்லமைகளை அவர் விளங்க பண்ணுவார். கிருபையும் தயமும் விளங்க பண்ணி பரிசுத்த ஆவியானவர்களோடு இருந்து இந்த ஆண்டு முழுவதும் உங்களை நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஆகையால் தான் இந்த இடத்தில் பிலிப்பை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று அவர் அழைத்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பின்பற்றினபடியால் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். ஆண்டவர் மோசேவை அழைத்து அவனோடு கூட இருந்து அவனோடு கூட பேசி அவன் கடைசி 40 ஆண்டுகள் எப்படி நடத்தினார் என்பதை நீங்கள் வேதத்தை வாசித்து அறிந்திருக்கிறீர்கள். அதே போல் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவன் வந்தபடியால் கர்த்தர் அவனை தேசத்தின் தகப்பனாய் மாற்றினதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வேதத்தில் பல மாதிரிகள் நமக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் அநேக ஆண்டவரை பின்பற்றுகிற மனிதர்களை நீங்கள் பார்க்கும் போது அவைகள் எல்லாம் நமக்கு மாதிரியாய் கொடுக்கப்படுகிறது. மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும், உன் பலத்தை நம்புகிறதை பார்க்கிலும், நீங்கள் படித்திருக்கிற படிப்பை நம்புகிறதை பார்க்கிலும், நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதித்து நம்புகிறதை பார்க்கிலும், இயேசுவை நம்பி அவரையே பின்பற்றும் போது உங்க காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். உங்க வாழ்க்கையில இரக்கங்களை கர்த்தர் விளங்க பண்ணுவார், குறைகளை நிறைவாக்குவார், சத்துருவின் தந்திரங்களுக்கு விலகி காத்து அற்புதமான பாதையில பரிசுத்த ஆவியானவர்களை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆகையால் தான் கர்த்தர் நாங்கள் ஜெபித்திருக்கிற நேரத்திலே எங்களோடு இடைப்பட்டு தெளிவாய் பின்பற்ற வேண்டும் என்று அவர் எங்களுக்கு ஆலோசனை தந்திருக்கிறார். அவரை பின்பற்றும் போது உங்க காரியங்கள் ஜெயமாய் மாறும். இவ்வளவு தூரம் நம்மை நடத்தி கொண்டு வந்தது ஆண்டவர் தான்.
19 ஆண்டுல கர்த்தர் நம்மை இரக்கமாய் நடத்தி கொண்டு வந்தார். பல காரியங்களை நாம் சந்தித்திருக்க முடியும். சந்தித்தது நிமித்தமாய், பல பாடுகளுக்குள்ளாக நாம் பிரவேசித்தது நிமித்தமாய் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டோம். பாடங்களை கற்றுக்கொண்டதுனால நாம் மீண்டமாய் அதே காரியங்களை செய்யாதபடி, அதே தவறுகளை செய்யாதபடி, அதே பாவங்களை பின்பற்றாதபடி நம்மை சரியாக்கி கொண்டு தேவனுக்கு பின்பதாய் நாம் கடந்து செல்ல நாம் அர்ப்பணித்துக் கொள்ளும் போது இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இயேசு உங்க சூழ்நிலைகளை மாற்றி, உங்க நெருக்கங்களை மாற்றி தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வது நல்லதுதான், வாக்கு தத்த செய்திகளை கேட்பது நல்லதுதான். அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா அவரை பின்பற்றுவதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கணும். அப்போதுதான் கர்த்தர் தம்முடைய வல்லமையின் பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். வாக்கு தத்தத்தை மாற்றம் பெற்றுக்கொண்டு நான் எப்படினா வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிறைவேறாது. நீ தேவ சித்தத்தின்படி நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளும் போதுதான் கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இவ்வளவு தூரங்களை நடத்தினார், இந்த ஆண்டிலும் அவர் நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இத்தனை வருஷமாய் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு நிறைய முறை கற்றுக்கொண்டோம். அந்த கற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாம் இந்த வருஷத்துல நிதானித்து யோசித்து தெளிவாய் செயல்படுவதற்கு உங்க வாழ்க்கையை ஆவியானவர் கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை நடத்த போகிறார். அவர் தான் நமக்கு வழிகாட்டி, அவர் தான் நமக்கு துணையாளர். அவர் வரும்போது எல்லாம் குறைவும் நிறைவாக்கப்படும் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையும் அவர் மாற்றுவார். உன் வியாதி படுக்கை அவர் மாற்றுவார். உன் தேவைகளை அவர் சந்திப்பார். இந்த ஆண்டு முழுவதும் தொடர்ந்து அவர் நம்மோடு கூட பிரசன்னராய் இருந்து நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரை உறுதியாய் பற்றிக் கொள்வீங்களா? அவரையே பின்பற்றவங்களை அர்ப்பணித்துக் கொள்வீங்களா? பல விதமான சிக்கலில் நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கலாம். சில விட முடியாத பழக்கத்தில் நீங்கள் அகப்பட்டிருக்கலாம். இதை விட முடியலையே நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். அவைகள் எல்லாம் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஆவியானவருக்கு தெரியப்படுத்துங்கள். மனுஷனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் போது அவர்கள் உங்களை பரியாசம் செய்வார்கள். ஒருவேளை எதிரில பரியாசம் செய்யவில்லை ஆனாலும் உங்களுக்கு பின்புதாய் உங்களை குறித்து பேசுவார்கள். ஆனால் ஆவியானவரிடத்தில் உங்க குறைகளை நீங்கள் சொல்லும் போது அதுக்கு ஏற்ற ஆலோசனை மாத்திரம் இல்லாமல் அதை மேற்கொள்ளுகிற பலத்தையும் வழிகளையும் தரப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். ஒவ்வொன்றும் அவரோடு கூட பேசி அவர் சொல்லுகிறதை கேட்பதுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஒண்ணு நம்ம பேசணும், பேசிட்டு அவர் என்ன சொல்றதை கேட்கணும். ஒரு மூல வசனத்தின் மூலியமாய் பேசலாம், இல்ல தேவ மனுஷர்கள் மூலியமாய் பேசலாம், இல்ல சோசியல் மீடியால இருந்து வரக்கூடிய செய்தியின் மூலியமாய் பேசலாம், தொலைக்காட்சியின் மூலியமாய் வரக்கூடிய செய்தியின் மூலியமாய் பேசலாம், இல்ல ஆலயத்துக்கு நீங்கள் கடந்து போகும்போது ஊழியக்காரர் மூலியமாய் உங்களுக்கு பேசலாம், வேத வசனத்தின் மூலியமாய் பேசலாம், செவுத்துல ஒட்டி இருக்கிற வசனத்தின் மூலியமாய் உங்களோடு கூட பேசலாம். எப்படி பேசினாலும் இல்ல நேரடியாய் நீங்கள் பேசுகிறதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இருந்தால் நேரடியாவே அவர் நம்மோடு கூட பேசுவார். எங்களோடு கூட அவர் பேசுகிறார். அவர் உங்களோடவும் பேசுவார். ஒவ்வொரு காரியத்திலும் ஆலோசனை தருவார். கேட்டு நடந்துட்டோம்னா ஜெயம் வரும். அதன்படி செஞ்சிட்டோம்னா ஜெயம் வரும். ஆண்டவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். ஏன்னா அவர் இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற தேவன். அவரால் இந்த உலகத்தில் கூடாதது ஒன்றும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் தான், மனிதர்கள் அல்ல. நீ மனுஷனை நம்பி 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 ஏமாந்த நாட்கள் போதும். இனி கர்த்தர் மேல பற்றுதலாயிரு, அவரையே நம்பிக்கையா கொண்டிரு. கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை விளங்க பண்ணி இவைகளெல்லாம் முயற்சி எடுத்து போன வருஷம் முடியலன்னு சொன்னியோ, இந்த வருஷமாவது கர்த்தர் அவைகளை உன் வாழ்க்கையில மேற்கொள்வதற்கு பலன் தந்து, கிருபையை தந்து, தயவை தந்து, இரக்கம் தந்து, ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எவ்வளவு நேரம் முடியுமோ வேத வசனங்களை தியானம் பண்ணுங்கள். எவ்வளவு நேரம் முடியுமோ அவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜபம் பண்ணுங்கள். அவர் சொல்லுகிற வார்த்தையும் கேளுங்கள். அவரை துதியுங்கள், அவரை ஆராதியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதில் பலன் பண்ணுங்கள். தேவனுடைய வசனத்தை நீங்கள் கேட்க 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 விசுவாசம் உங்களுக்குள் பெருகி வரும் போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். குறைகளை நிறைவாக்குவார். உங்களுக்கு விரோதம் எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காத பண்ணுவார். தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் தலைகுனியாமல் நிமிர்ந்து நடப்பதற்கு அவர் ஒருவர் தான் ஆலோசனை தருகிறவர். எல்லாரும் உங்களை கைவிட்டு போயிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். அவரை உறுதியாய் பற்றி கொள்வீங்களா?
அவரையே நம்பி இருப்பீங்களா? உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எப்படிப்பட்ட வியாதியும் கர்த்தரால மாற்ற முடியும். நீ அவரை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யாரும் வந்து ஜபிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களாவே அவரை நோக்கி கூப்பிட்டா அவர் தம்முடைய கிருபைகளை வழங்க பண்ணுவார். அப்படி உன் விசுவாசத்தால் தடமாற்றம் இருக்கிறது என்று நீ உணர்ந்தால் ஊழியர்களிடத்துல நீங்கள் அழைத்து ஜபம் பண்ணி கொள்ளலாம். எத்தனையோ ஊழியக்காரர்கள் தன்னுடைய தொலைபேசி எண்ணங்களை உங்களுக்கு சொல்லுகிறார்கள். நாங்களும் எங்க தொலைபேசி எண்ணை உங்களுக்காகவே இந்த திரையில போடுகிறோம். ஜபம் தேவைப்படுமானால் நீங்கள் தொலைபேசியின் மூலியமாக ஜபம் பண்ணி கொள்ளலாம். ஊழியக்காரர்கள் எல்லாம் தேவனால் பயன்படுத்தப்படக்கூடியவர்கள். ஆண்டவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டா கர்த்தர் அற்புதம் செய்வார். அவரை நம்புவீங்களா? அவரை உறுதியாய் பற்றிக் கொள்வீங்களா? எவ்வளவு வேகமாய் 2019 ஆண்டு போயிடுச்சின்னு பாருங்க. இந்த 20 ஆண்டு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். வேகமாய் ஓடிவிடும். என வேதம் சொல்லுகிறது, ஞானம் உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். வேதத்தில் உள்ள எல்லா தீக்க தரிசன வார்த்தைகளும் நிறைவேறுகிற ஒரு காலகட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அவைகள் நிறைவேறி வருகிறது. சீக்கிரமா இயேசு வரப்போகிறார். அந்த நாட்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிற நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டுமானால் ஆவியானவருடைய ஆலோசனையை கேட்கணும். ஆவியானுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி உங்களை அர்ப்பணித்துக் கொண்டால் கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் தொடர்ந்து ஜெயத்துக்குள் உங்களை நடத்த போகிறார். உங்க கல்வியின் காரியத்திலும் கர்த்தர் ஜெயத்தை உண்டாக்குவார். திருமணம் நடந்து இன்னும் ஒரு பிள்ளை பாக்கியம் உண்டாகவில்லை என்று நீங்கள் கலங்கி இருக்கிறீர்களா? உங்களுக்கும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? மீண்டமாய் அவைகளை திருப்பிக் கொள்ள கர்த்தர் ஞானத்தையும் கிருபையும் தருவார். ஆவியானவருடைய ஆலோசனையை நாடுங்கள். அவர் பிரசன்னத்தில் அமர்ந்திருங்கள். உங்க காரியத்தை எல்லாவற்றையும் கர்த்தருக்கு சொல்லுங்கள். அப்படி சொல்லி செயல்பட அவர் தம்முடைய மகிமையை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்க நம்புவீங்களா? இந்த வருஷத்துல அவரை பற்றி கொள்வீங்களா? ஆண்டவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில தம்முடைய கிருபைகளை வழங்க பண்ணுவார். இப்போது நான் உங்களுக்காக ஜபிக்க போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜபியுங்கள். என்னை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் சூழ்நிலை மாறும், உன் நெருக்கம் மாறும். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஆனால் அவரை பின்பற்றுவதற்கு கவனமாயிரு. சபைகளுக்கு ஒழுங்காய் கடந்து சென்று கர்த்தரை ஆராதி. கர்த்தர் சொல்லுகிறபடி நடப்பதுக்கு உன் அர்ப்பணித்துக் கொள். சபைகளுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை தசம பாகங்களை தெளிவாய் செலுத்து. மற்றவர்களுடைய வார்த்தையை கேட்காத நீ செலுத்த வேண்டியதை செலுத்து. நீ மனுஷனுக்கு கொடுக்கல, நீ கர்த்தருக்கு கொடுக்கிறாய். கர்த்தர் தான் கணக்கில் வைத்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர். மனிதர்கள் வாங்குற மனிதர்கள் அவைகளை வாங்கி என்ன செய்தாலும் உனக்கு அதை குறித்து கவலை வேண்டாம். கர்த்தர் உன்னை கணக்கில் வைத்திருக்கிறார். அவர்கள் அவைகளை எப்படி செலவு பண்ணுகிறார்கள் என்பதை அவர்கள் கர்த்தருக்கு கணக்கு கொடுப்பார்கள். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதை ஆண்டவர் நமக்கு போதித்திருப்பதை நாம் தெளிவாய் செய்ய கடமைப்பட்டிருக்கும் போது அவர் தம்முடைய மகிமையும் வல்லமையும் உங்க வாழ்க்கையில விளங்கப்பணி நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். உங்க குறைகளை நிறைவாக்குவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, 2019 ஆண்டு முழுமையாய் காத்து இந்த 2020 பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த ஆண்டு உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமைய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்மை பின்பற்றுகிற இருதயத்தை தருவீராக. சாதாரணமாய் அல்ல, உடைய வார்த்தையின் கேட்டு அதன்படி தன்னை காத்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். அவங்க குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும். அவங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காத பண்ணி உங்க மகிமையின் பிரசன்னத்தை விளங்க பண்ணி பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இப்ப யாரெல்லாம் என்னோடு கூட இந்த செய்தியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ எவைகளெல்லாம் குறைவு படுகிறதோ அவைகளெல்லாம் நிறைவாக்க முடிய நான் ஜெபிக்கிறேன். நீதியாய் உன்னிடத்தில் கேட்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பதில் கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அப்பா, குறைவுகளை நிறைவாக்கும். ஒருவேளை அநீதியான காரியங்களை அவர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பார்களானால் ஆவியானவர் அவர்களுக்கு கண்டித்து உணர்த்தி ஆலோசனைகளை தந்து நல்ல வழிகளிலே இந்த ஆண்டு இவர்கள் நடக்க முடியாய் உதவி செய்ய முடியாய் ஜெபிக்கிறேன். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வர பரிசுத்த வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால்
வியாதி படுக்கைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் தருத்தரங்கள் இவர்களை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தினால் எல்லா குறைவுகளும் நிறைவாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் வேலை வாய்ப்புகளை கர்த்தர் உண்டு பண்ணும். இயேசுவின் நாமத்தினால் திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணி அற்புதமான பாதையிலே உம்முடைய பிள்ளைகளை நடத்த வேண்டுமா? ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிற இருதயத்தை தருவீராக, வேதத்தை தியானிக்கிற இருதயத்தை தருவீராக, உம்மை துதித்து ஆராதிக்கிற இருதயத்தை கொடுப்பீராக, உங்க மகிமையின் பிரசன்னத்தை விளங்க பண்ணி ஆவியானவர் முற்றிலுமாய் இவர்களை பொறுப்படுத்து நடத்த வேண்டுமா? ஜெபிக்கிறோம். உங்க கிருபையும் பிரசன்னமும் அவர்களோடு கூட இருக்கட்டும். எல்லா தீமைக்கும் விலகி காத்து நன்மைகளை கட்டளையிட்டு அற்புதமான பாதையில இந்த ஆண்டு நடத்தும். உம்முடைய ஊழியக்காரனாய், உம்முடைய பிரதிநிதியாய் இதை பார்க்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்க மகிமையும் கிருபையும் தயவும் இரக்கமும் வேத தியானமும் ஆண்டவரே ஆராதனையும் துதியும் இந்த வீட்டில் பெருகுவதாக, ஐஸ்வர்யமும் கனமும் இவர்களுக்குள்ள பெருகுவதாக, புதிய புதிய வழிகள் இவங்க வாழ்க்கையில திறப்பதாக என்று வாழ்த்துகிறோம். நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். ஆசீர்வாதமாய் கர்த்தர் வழி நடத்தும். குறைகள் எல்லாம் நிறைவாக்கித்தாங்க. ஆண்டவரை விட வேண்டும் என்று நினைக்கிற பிரச்சனைகளை விட்டு விலகி முன்னேறி கடந்து போவதுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க பலத்தை உண்டு பண்ணி இந்த பிள்ளைகளை தெளிவான பாதையில் நடத்தும். உங்க நாமம் உயர்த்தப்படட்டும். எல்லாவற்றையும் உங்க திரு சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு தொடர்ந்து நம்மை கர்த்தர் நடத்தப் போகிறார். அவரையே பின்பற்றுவதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்களுக்கு ஜபமும் ஆலோசனை தேவைப்படுமானால் கீழே பார்க்கிற தொலைபேசி எனக்கு எங்களை அழைக்க மறக்காதிருங்கள். ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். எங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் கிரேஸ் தொலைக்காட்சி ஆப்ல உங்களுக்காக 24 மணி நேரமும் போடப்படுகிறது. இந்த ஆப்பை நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோர்ல நீங்க டவுன்லோட் பண்ணி 24 மணி நேரம் அதுல வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்து உங்களை பலப்படுத்தி தேவ சத்தத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளலாம். அதே போல் எங்க ஃபேஸ்புக் பேஜிலும் யூடியூப் பேஜிலும் இவைகள் ஒவ்வொரு நிகழ்ச்சியாய் வந்து கொண்டே இருக்கிறது. அவைகளை பாருங்க, மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்காக எப்போதும் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையும் உங்க வாழ்க்கையில உண்டாக்குவார். மீண்டுமாய் ஒரு முறை கூட இந்த 20-20 உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பு சகோதரன் பிலிகிராம். ஆமேன், ஆமேன்.